தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்குது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் சார். வணக்கம் மகேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மகேஷ். சொல்லுங்க. தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி, கிட்டத்தட்ட 2021 தேர்தலில் 30 லட்சம் வாக்குகள் பெற்று ஒரு பொசிஷனில் இருக்காங்க. 6.8% நியர்பை 7% வாங்கிட்டாங்க அவங்க. இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியினுடைய பயணம் எப்படி பயணிக்கிறதா அந்த தேர்தலுக்கு பிறகு நீங்கள் பார்க்குறீங்க? தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில் திமுக ஆட்சி பொறுப்பேற்று ஆட்சியில் இருக்காங்க, கிட்டத்தட்ட 120-130 நாட்களை கடந்து விட்டாங்க. இன்றைக்கி இந்த ஆட்சி வந்து திரு ஸ்டாலின் ஆட்சியா ஏன் ஆட்சியானே கூட தெரியல, அந்தளவுக்கு வந்து நான் சொன்னதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க, சீமான் பேசுறதுக்கு எதையும் விட்டுறாதீங்கப்பா அப்படின்னுலாம் சொல்லி ஒவ்வொன்றா செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றாரு. யார் செஞ்சாலும் மகிழ்ச்சி தான் அப்படின்ற ஒரு வார்த்தையும் பதிவிடுறாரு. ஸோ சீமானை பார்த்து ஆட்சி செய்கிறார் ஸ்டாலின் அப்படின்லாம் அவர் சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாம் தமிழர் கட்சி சரியாக தான் பயணிக்கிறாங்களா? இல்லை இல்லை, ஸ்டாலின் எல்லா அமைப்புகள்லையும் இந்துத்துவ அமைப்புக்கு ஒரு ஆதரவு தளம் இருக்குது. தமிழ் தேசிய அமைப்புக்கு 7% கிட்ட போயிட்டாங்க, இந்துத்துவா 3%ல இருக்கிறாங்க. இப்படி பல எம்ஜிஆருக்கு ஒரு குட்வில் இருக்குது, ஜெயலலிதாவுக்கு ஒரு குட்வில் இருக்குது, இப்படி பல இதுகள் இருக்கும்போது வந்து அவர் இந்துத்துவா தமிழ் தேசியம் ரெண்டுக்குமே வந்து வாக்கு வலிமை இருக்குன்னு சொல்லும்போது அவங்களோட கருத்தை அட்ரஸ் பண்ணுறாரு, அவ்வளோதான். இது எந்த ஒரு அரசும் செய்யக்கூடியதான். திமுக வேறு, திமுக அரசு வேறு. திமுக அரசு வந்து இப்படி பலதரப்பட்ட இன்க்ளூசிவ் பொலிட்டிக்ஸில் பலதரப்பட்ட தன்மை கொண்ட சித்தாந்தம் கொண்ட அவங்களோட கருத்துக்களை வந்து உள்ளடக்கி போகிறது தான் இன்க்ளூசிவ் பொலிட்டிக்ஸ் அண்ட் இன்க்ளூசிவ் கவர்மெண்ட்டுங்கும் போது ஒரு அரசாங்கம் இப்படி தான் செயல்பட முடியும். 90% இந்துக்களுக்கு விரோதி இல்லைன்னாரு ஸ்டாலின். அது அரசுக்கு வரக்கு முன்னே சொன்னார். ஸோ இந்துக்கள்ங்கிறவங்களுக்கு தான் விரோதிங்கிற இமேஜ் வரக்கூடாது, தமிழ் தேசிய கொள்கைகளுக்கு எதிரானவர் ஸ்டாலின்ங்கிற இமேஜ் ஸ்டாலினுக்கு வரக்கூடாது. ஸோ இது எந்த ஒரு ப்ரூடன்ட் சீஃப் மினிஸ்டரும் செய்யக்கூடியது தானே. இங்கே வந்து திராவிடரா தமிழரா அப்படின்ற ஒரு கருத்தரங்கை நேற்றைக்கு வந்து திரு சீமான் அவர்கள் நடத்தி முடிச்சிருக்காரு. அந்த கருத்தரங்கை எடுப்பதன் மூலமாக அரசியல் ரீதியாக நம்மால் பெரிய விஷயத்தை எதிர்கொள்ள முடியவில்லை, எதிர்க்க முடியல, அதற்காக நம்ம கொள்கை ரீதியாக எதிர்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு திரு சீமான் கையில் எடுக்கிறாரா? அதாவது நீங்கள் அரசியல் ரீதியான என்ன சொல்கிறீங்க? விமர்சனங்களை வைக்க முடியல, ஏன்னா நாம் சொன்னதெல்லாம் அவரே செஞ்சிட்ருக்காருன்னு அவரே சொல்கிறாரு. நான் என்னென்ன விஷயங்களை செய்யணும்னு நினச்சினா என் புத்தகமே இப்போ திரு ஸ்டாலின் கிட்ட தான் இருக்குன்றாரு. முன்னாடியெல்லாம் ஜெகன்மோகன் ரெட்டிக்கிட்டே என் புத்தகம் இருக்குன்றாரு. ஏன் நேற்றுக்கு வந்து நீதிமன்றமே இப்போ நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் தீர்ப்பாக கொடுக்குறாங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து இப்போ கொள்கை ரீதியாக ஏதாவது அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அரசியல் ரீதியாக பேசவே மாட்டார்ன்னு நினைக்கிறீங்களா? அரசியல் ரீதியான விமர்சனங்களை பெரிய அளவுக்கு வைக்க முடியல அப்படின்றதுனால கொள்கை ரீதியாக திராவிடரா தமிழரா அப்படின்ற ஒரு விவாதத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாரோ? சீமானை பொறுத்தவரையில் 1.1% வாக்கு பெற்றார் 2016 ஆம் ஆண்டு. அப்போ அவரோட அரசியல் நிலைப்பாடு எப்படி இருந்ததுன்னா கருணாநிதி சீஃப் மினிஸ்டராக வரமாட்டார், ஜெயலலிதா தான் சீஃப் மினிஸ்டராக வருவாங்கங்கிற ஒரு நிலைப்பாட்டை தான் பேசினார். தமிழக அரசியல் பத்திரிகையில் ஜெயலலிதா முதலமைச்சராக வரக்கு வாய்ப்பு இருக்குன்னாரு, தினமணியில் கருணாநிதி வர முடியாதுன்னாரு. ஸோ அவர் சொன்ன மாதிரி வந்தாலும் கூட அவருக்கு ஓட்டு வலிமைங்கிறது 1.1% மட்டும் ஆயிடுச்சு. ஆனால் 1.1% 234 கேண்டிடேட் போட்டார் பாருங்க, அதான் புத்திசாலித்தனம், அதான் அவர் மேலே ஒரு ஹோப்பை கொடுத்தது. அவர் ஒரு நல்ல பேச்சாளர், ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக 2009, 2011, 2014 தமிழ் தேசிய அந்த வாக்காளர்களை வந்து ஜெயலலிதாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுற அளவுக்கு தன்னுடைய பிரச்சாரத்தை பண்ணார். அதற்கு பிறகு வேல்முருகன் மாதிரி அவர் செயல்பட்டிருப்பார்னா ஒரு சீட்டுங்கிற லெவலுக்கு போயிருப்பார். அவர் தஞ்சாவூரில் கொஞ்சம் கேண்டிடேட்டும் கடலூரில் கொஞ்சம் கேண்டிடேட்டும் போட்டுட்டு டெல்டா பகுதிகளில் தமிழ் தேசிய உணர்வு உள்ள பகுதிகளில் மட்டும் ஒரு 30 கேண்டிடேட் போட்டுக்கிட்டு அந்த 30 கான்சன்ட்ரேட் பண்ணார்னா அதுக்கப்புறம் அவரோட நிலைமை ஒரு சீட்டு 2 சீட்டு ஒரு பிரச்சாரத்துக்காக திமுகவுக்கு அதிமுகவுக்கு பிரச்சாரத்துக்காக நிலைமை ஆயிரும். பட் அவர் 234 போட்டால் தான் ஒரு ஹோப் நம்பிக்கை கிடைக்குங்கிறக்காக அந்த 234 கேண்டிடேட் போட்டார் பாருங்கள், அதுதான் அவரோட ஒரு சாதனையாக நான் பார்க்குறேன். வானத்தை போல வல்லரசு, நடிகர் சங்க தலைவர் ஆஸ்டின், அண்ணன் பன்னுட் ராமச்சந்திரன், பொன்னுச்சாமி, கூப்பா கிருஷ்ணன் இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு விஜயகாந்த் 234 போடுறது பெரிய க்ரௌட் புல்லர் நம்பர் 2, தமிழ்நாட்டுக்குள்ள நம்பர் 2. தமிழ் ஹீரோஸில் நம்பர் 3 ரஜினி, கமல், விஜயகாந்த் தான். தமிழ்நாட்டில் ஆடியன்ஸில் வந்து நம்பர் 2 வந்து ரஜினிக்கு அடுத்து விஜயகாந்த் தான். கமல்ஹாசனே சிட்டி மார்க்கெட்டு அதர் ஸ்டேட் மார்க்கெட்டில் தான் நம்பர் 2 பொசிஷனில் இருந்தாருங்கிறது திரையுலகத்தை தெரிஞ்ச எல்லாத்துக்குமே தெரியும். அந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய விஜயகாந்த் வந்து களங்கண்டார், 8% ஓட்டு எடுத்தார். ஆனால் அவர் பண்ண அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் இது பிளண்டர் என்னென்னா, பக்கராஜ் சொன்ன மாதிரி நீங்கள் பெரியவங்களை எதுக்கணும் சின்னவங்களை எதுக்கக்கூடாது. ராமதாஸே ஒரு 6% ஓட்டு தான், அவருக்கு எதிராக நீங்கள் ராமதாஸ் வந்து
ரஜினிகாந்தோட அந்த வீகத்தை வந்து முறியடிச்சிட்டாரு. அது பலூனில் ஊசியை போட்டுட்டுலாம் சொல்லிட்டு இருந்தார். அந்த ராமதாஸை வந்து விஜயகாந்த் அவருக்கு கோட்டையிலே போய் சந்தித்தார். அப்போ ஐயா கே பாக்கியராஜ் மிகப்பிறந்த திரைக்கலைஞர் சொன்னவர் என்னென்னா, அவர் அரசியலில் தோத்தாலும் கூட அவர் சொன்ன ஒரு பாடம் என்னென்னா, நீங்கள் எதுக்குறது பெரியவனை எதுக்கணுமே தவிர 6% உள்ள ஒருத்தரை ஏற்றிங்கன்னா உங்கள் ஓட்டு 4%டா 3%டாங்கிற மாதிரி ஆயிருங்கிற அளவுக்கு அவர் ஒரு கருத்தை சொன்னார். அது மாதிரி விஜயகாந்தோட பர்சன்டேஜ் வந்து 8 வந்தது. இத்தனைக்கும் விஜயகாந்த் வந்து நாமக்கல் மீட்டிங்கில் 80 சீட்டு ஜெயலலிதா தந்தால் கூட்டணிக்கு தயாரினார். அடுத்தபடியாக வைகோவுக்கு 35 சீட்டு கொடுத்ததும் என்னமோ வைகோவுக்கு கீழே நான் இருக்க மாட்டேன்ட்டு அவர் தனிச்சு நின்னார். 8% ஓட்டு எடுத்தார், நல்ல ஓட்டு. ஜெயலலிதா ஆட்சி வீழ்ச்சி அடையதுக்கு அது ஒரு காரணங்கிறதுலையும் மாறுபட்ட கருத்து இல்லை. அந்த ஓட்டு அப்படியே ஜெயலலிதா சைடு போயிருந்தால் ஜெயலலிதா 1% ஓட்டில் 16 ஜெயித்த மாதிரி 2006 ஜெயித்திருப்பாங்க. 5% டிஃப்ரென்ஸு. இவருக்கு ஓட்டு வந்து தனியாக பிரிஞ்சது ஜெயலலிதாவுக்கு ஒரு அடியாக தான் இருந்தது. அதற்கு பிறகு அவர் 2011 மன வலிமை இல்லாமல் ஜெயலலிதாட்ட 41 சீட்டுக்கு கூட்டணி போயிட்டார். அட்லீஸ்ட் 60 சீட்டோடு அவர் வாங்க தகுதி இருந்து, ஆனால் தனிச்சு நிற்கிறதுக்கு அச்சப்பட்டு அவரும் அவர் குடும்பத்தை சேர்ந்தவங்களோட இன்ஃப்ளூன்ஸில் 41 சீட்டுக்கு அவர் போயிட்டார். எதிர்கட்சி தலைவரானார். இதற்கு முன்னே நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணன் வைகோ அவர்கள், அவர்கள் வந்து எல் கணேசன், பொன்முத்துராமலிங்கம், செஞ்சி ராமச்சந்திரன், மதுராந்தம் ஆறுமுகம், இந்த மாதிரி வீரபாண்டிய ஆறுமுகம் கூட அவர் கூட தான் நின்றுட்டு கடைசியில் திமுக தலைவர் ஐயா கலைஞர் கருணாநிதி கூட நின்றுட்டார். இப்படி வந்து 1/3 திமுக மாவட்ட செயலாளர்கள், 1/3 திமுக ஒன்றிய செயலாளர்கள், ஒரு பிரபல பத்திரிகையோட ஆதரவு, இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் ஒரு 6% ஓட்டு எடுத்தார். அவர் தாக்கு பிடிச்சு நின்றுக்கலாம். அவர் வந்து திமுக கழக தலைவர் ஐயா கருணாநிதி அவர்கள் மீது உள்ள வெறுப்பில் அன்னைக்கு முக ஸ்டாலின் அவர்களை ஏற்று தான் அவர் களங்கண்டார். அந்த சூழ்நிலையில் நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ் ஆட்டு ஒரு எலெக்ஷன் முடிஞ்சதுக்குள்ளே விஜயகாந்தாவது 2nd எலெக்ஷனை பார்த்து ஒரு பார்லிமெண்ட்டில் 10% வந்தார். ஜெயலலிதாவுக்கு தண்ணி காட்டினார். மதுரை கிழக்கெல்லாம் அண்ணா திமுக ஜெயலலிதா வந்து கதற விட்டார். எல்லாமே நம்ம பார்த்தோம், கதற விட்டாருங்கிறது உண்மை. ஆனால் இவர் வந்து மொடக்குறிச்சியில் ஜெயலலிதா வீக்கன் பண்ணவர். புதுக்கோட்டை ரிசல்ட்டு பார்த்ததுமே ஜெயலலிதாகிட்டே போய் சேர்ந்துட்டார். அதுவும் ஒரு எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே திமுக எதிர்ப்பில் போய் சேர்ந்துட்டார். பட் நாம் தமிழர் சீமான் 1.1 எடுத்தவர். இதோட முடிஞ்சு போவார் தான் எல்லாரும் நம்ம எதிர்பார்ப்போம். குறிப்பாக அவர்கிட்ட பெரிய அளவுக்கு பாப்புலர் ஆட்டு நாம் சொன்ன மாதிரி விஜயகாந்திட்ட உள்ள ஆட்களோ வைகோட்ட உள்ள ஆட்களோ இல்லை. வைகோ 3 ராஜ்யசபானவர், கருணாநிதியால் வையகம் போற்றும் கோமானேன்னெல்லாம் பாராட்டப்பட்டவர். அந்த ஒரு ஒரு அரசியல் பின்னணியும் அவருக்கு இருக்குது. மடத்துப்பட்டி கோபாலசாமி நாயக்கரோட பேரன், பல பின்னணியெல்லாம் உள்ளவர் தான் வைகோ. இவர் வந்து பெரிய பின்னணியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு பேச்சு திறமை. திரை உலகத்திலலாம் அவர் வந்து ஒரு துணை நடிகருங்கிறார், அந்தஸ்தில் தான் இருந்தார். எனக்கு தெரிஞ்சு என்னோடய நண்பர் தடா சந்திரசேகர் இருந்தார், என்னோடய நல்ல நண்பர். ஈழப் பிரச்சனையில் இதை ரொம்ப ஆர்வம் உள்ளவர். அதே மாதிரி ராவணன், அவரும் வந்து ஈழப் பிரச்சனையில் ஆர்வம் உள்ள. இப்படி ஒரு தமிழக அளவில் பெரிய பாப்புலர் ஆகலைனாலும் கூட ஒரு கமிட்டடாக உள்ள ஒரு சிலர் தான் இருந்தாங்களே தவிர, வைகோக்கிட்ட இருந்தவங்க மாதிரியோ விஜயகாந்திட்ட இருந்த மாதிரியப்பட்ட ஆள் பலம் எதுவுமே இல்லை. அப்படி இருந்த முறை கூட 1.1 எடுத்தவர், சளைக்காமல் ஜெயலலிதா இறந்த முறை 3.7 எடுத்து இப்போது வந்து அடுத்த சட்டமன்ற தேர்தலில் 6.85 எடுத்திருக்கிறார். இது வந்து ஒரு அசாத்தியமான ஒரு வளர்ச்சி. இதுக்கு வந்து முக்கிய காரணம் வேலுப்பிள்ளை பிரபாகர், வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு இமேஜ். வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு இமேஜை பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போகிறாரு. வேலுப்பிள்ளை பிரபாகரன் வந்து ஒரு வேர்ல்டு கிளாஸ் கொரிலா, ஒரு உலக அளவிலே இந்த அளவுக்கு ஒரு ஒரு மண்ணை பிடிச்சி சண்டை போட்ட ஒரு கொரிலா வார்ஃபேரில் யாருமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உலக அளவில் பேர் பெற்றவர். அப்படிப்பட்ட ஒரு தமிழர்னு சொல்லும்போது அந்த புதிதாக வளரக்கூடிய தமிழ் இளைஞர்கள் மத்தியில் வேலுப்பிள்ளை பிரபாகரன்ங்கிற ஒரு பெரிய ஒரு வீரமான தமிழர் இருந்தாருங்கிறத அவர் அறிமுகப்படுத்துகிறாரு. பிரபாகரனுக்கு பாப்புலாரிட்டி குறைச்சல் கிடையாது, என்றாலும் இவர் மேலும் பட்டி தொட்டியாக அதெல்லாம் கொண்டு போய் புதிய இளைஞர்கள்ட்டையும் வேலுப்பிள்ளை பிரபாகரனோட கதையை வந்து அவரோட வரலாற்றை வந்து அவர் முன்னிலைப்படுத்தி சொல்கிறாரு. அடுத்து முப்பாட்டன் முருகன் தமிழர் வாழ்வியல்னு ஒரு கான்செப்டை எடுக்கிறாரு, நல்ல பேச்சாளர். ஸோ இதெல்லாம் வச்சு தமிழ் தேசியம்ங்கிற ஒரு கான்செப்டில் அவர் 6.85% ஓட்டுக்கு வந்துட்டார். நான் மீண்டும் சொல்கிறேன், சீமானை பொறுத்தவரையில் நீங்கள் என்ன விமர்சனங்களை வச்சாலும் அவருக்கு லாபம்தான். அவரை நீங்கள் என்ன திட்டினாலும் அவருக்கு லாபம்தான். ஜாதி அடிப்படையில் திட்டினாலும் அது லாபம்தான். மத அடிப்படையில் திட்டினாலும் அவருக்கு லாபம்தான். வேட்பாளரை போடுறத திட்டினாலும் லாபம்தான். சீமானை டேக்கிள் பண்ணுறதுக்கோ சீமானை இது பண்ணுறதுக்கோ என்ன ஒரு மெதடாலஜி கரெக்டுனா, ஹில்லிங் இன் சைலன்ஸ். அதை கண்டுக்காமல் அப்படி அதை கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணுறது தான் சீமானுக்கு எதிரான சரியான வீகமாக இருக்கும். நான் என்னை பொறுத்தவரை கில்லிங் இன் சைலன்ஸ் யாரையும் பண்ண மாட்டேன். அதனால தான் சீமான் வந்து ஆர்கே நகரில் பாஜக
இந்துத்துவ ஓட்டுகளை தமிழிசை கருநாராஜனை விட்டு எடுக்காத போது நாம் தமிழர் சீமான் ஐயா, கோவை செழியன் ஐயா, நகை முகன் இவங்களெல்லாம் தளபதியாக இருந்த கலைக்கோட்டு உதயங்கிற ஒரு தமிழன் இமேஜில் உள்ள ஒரு தம்பியை விட்டு அவர் அந்த தமிழ் தேசிய வாக்குகளை எடுக்கும் போதே நான் சொன்னேன், இவர் வந்து 4% ஓட்டுக்கிட்ட வந்துடுவாருங்கிறத சொன்னேன். நான் 2016 4% ஓட்டு இவர் எடுக்க வாய்ப்பு வந்ததுன்னா திமுக ஆட்சிக்கு வரும், அண்ணா திமுக பலகீனப்பட்டு போகும்னு சொன்னேன். அன்னைக்கு திமுகவுக்குள்ள பிராண்டிங் மார்க்கெட்டிங் பண்ணவங்கள்ட்டெல்லாம் அந்த கருத்தை சொன்னேன். அவங்க அது பிறகு ஆட்சி முடிஞ்ச முறை வந்ததும் சீமான் ஓட்டு எடுத்திருந்தால் திமுக ஆட்சிக்கு வந்திருக்குங்கிறத என்கிட்ட அதை என்டார்ஸ் பண்ணாங்க. என் நண்பர்கள் முன்னாடியே அதை என்டார்ஸ் பண்ணாங்க. எனிவே அந்த ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அந்த இந்துத்துவ வாக்குகளை வந்து டாக்டர் தமிழிசை வந்து இவங்க கரு நாகராஜனை நிறுத்தி எடுக்க முடியல. தமிழ் தேசிய வாக்குகளை வந்து கலைக்கோட்டுவத்தை நிறுத்தி நாம் தமிழர் சீமான் எடுக்கும்போது மக்களவைத் தேர்தலில் வாக்கெடுப்பாருன்னு சொன்னேன், 4% சொன்னேன், 3.7 அவர் எடுத்துட்டார். அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலில் சீமான் 8% ஓட்டு எடுப்பார் நான் மட்டும்தான் சொன்னேன். அதே வேளையில் சீமானுக்கு போன்றவர்களுக்கும் அவரோட தம்பிகளுக்கும் என் மேலே பெரிய வருத்தம் உண்டு, இங்கே திருவற்றியூரில் வெற்றி பெற முடியாதுங்கிற கருத்தையை நான் சொன்னேன். அது நான் ஒரு அனலிஸ்ட்டாக நான் சொன்னது கரெக்டாக வரணுங்கிறதுக்காக சொன்னேன். பட் ஒருவே நான் என்ன பார்வையில் சொன்னோம்னா வெற்றி பெறணுங்கிற எண்ணம் கமலஹாசன், தினகரன், சீமான் போன்றவங்களாம் சட்டசபைக்குள்ளே வரணும். ஆனால் கள நிலவரம் வந்து ஒரு ரெண்டு பெரிய கட்சிகளுக்கு இடையில் வந்து வெற்றி வாய்ப்புங்கிறது வந்து கஷ்டமான ஒரு காரியம்தாங்கிறதே நான் பதிவு பண்ணியிருந்தேன். இப்போ நான் ஏன் திரும்ப இதை சொல்கிறேன்னா, சீமானை பற்றிய என்னோடய ப்ரிடிக்ஷன் எல்லாமே நியர்பை ட்ரூத்து வந்திருக்குங்கிறத தான் நான் சொல்கிறேன். சீமானை நீங்கள் யார் எதிர்கொள்ள நினைச்சாலும் கில்லிங் அண்ட் சைலன்ஸ் தான் சீமானுக்கு எதிரான ஒரு வீகமே தவிர, நீங்கள் என்ன பேசினாலும் என்ன விமர்சனம் பண்ணாலும் அரசு கட்டிலுக்கு வராத ஒரு கட்சி, ஒரு அதிகாரத்துக்கு வராத ஒரு கட்சியை நீங்கள் என்ன விமர்சனம் பண்ணாலும் அந்த கட்சிக்கு பப்ளிசிட்டியாக தான் இருக்கும், அதுக்கு ஒரு ஆதாயமாக தான் இருக்கும். அந்த விமர்சனங்கள் வந்து அவருக்கு வர வர அவருக்கு வந்து கெயினுங்கிறதா என்னோட கருத்து. இதில் ரொம்ப முக்கியமாக தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து பயணிக்கிறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் சமீப காலமாகவே அவர் வந்து திமுக எதிர்ப்பு அரசியலை எடுத்து பயணிக்கிறார் அப்படின்ற ஒரு பார்வை பெரிய அளவுக்கு இருக்குது. தமிழ் தேசிய அரசியலை எடுத்து பயணிக்கிறாரா அல்லது திமுக எதிர்ப்பு அரசியலை மட்டும் எடுத்து பயணிக்கிறாரா? இல்லை, அவரோட வளர்ச்சி இதெல்லாம் வந்து விஜயகாந்த் வைகோ மாதிரி மன வலிமை இழந்து கூட்டணி போகிறாரா தனிச்சு நிற்கிறாராங்கிறத பொறுத்தான் இருக்குது. தனிச்சு நின்னாலே அவருக்கு ஒரு பேக்கிங் கிடைக்கும். நான் கழிஞ்ச முறை சொன்னதும் அதுதான், 214 சீமான் தனிச்சு நிற்கிறது பெரிய ப்ளஸ்ஸாக அவருக்கு இருக்கும். இது கமலஹாசன் வந்து ஒரு சீட்டு சரத்குமாருக்கு 40 கொடுத்துட்டாரு, அதே மாதிரி ஒரு MP பாரிவேந்தருக்கு 40 கொடுத்துட்டாரு. தினகரன் வந்து துரோகிகள் EPS OPSன்னு சொல்லி அரசியல் காணக்கூடிய ஒரு துரோகிகள் கூட கூட்டணி இருந்த விஜயகாந்த் கிட்ட 60 கொடுக்குறான்னு சொல்லும்போது இவங்க பலகீனப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சீமான் பலமாட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நான் பதிவு பண்ணேன். இப்பவும் சீமானுக்கு பலமாக இதை பார்க்குறோம்னா 2024 தனிச்சு நிற்பேன், 2026 தனிச்சு நிற்பேங்கிற அந்த ப்ரிடிக்ஷன் தான் அவருக்கு பலமாட்டு நான் பார்க்குறேன். டாக்டர் ராமதாஸோட மன வலிமையும் சீமானுக்கு மன வலிமையும் பற்றி நான் பலமுறை சொல்லியிருக்கேன். டாக்டர் ராமதாஸ் நாம் தமிழர் சீமானோட மன வலிமையில் குறைஞ்சவர். இதுக்கிறகு 400 ஃபோன் பண்ணுவாங்க, 4,000 ஃபோன் பண்ணுங்கள், நான் சொல்லக்கூடிய கருத்து சரியா தப்பான்னு உங்கள் மனச்சாட்சி படி யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த 400 தெரியும். சீமான் மன வலிமை உள்ளவர், ராமதாஸ் இந்த மன வலிமை இல்லாமல் கட்சியை காப்பாற்றினா போதுன்னு கூட்டணிக்கு போயிட்டாருங்கிறது தெள்ள தெளிவாக தெரியும். இப்போ நாளைக்கும் சீமான் கூட்டணி போனாருன்னா இதை தான் நம்ம சொல்ல போகிறோம், அதில் நமக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. அந்த மன வலிமையோட தனிச்சு நிற்கிறதான் சீமானுக்கு பலம். அந்த பலத்தை வந்து மேலும் மீண்டும் மீண்டும் அவர் உறுதி பண்ணிட்டு இருக்கிறாரு. நீங்கள் திமுக எதிர்ப்புங்கிறது நீங்கள் கேட்டீங்க, அது அந்த பார்வை வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, எடப்பாடியா பதட்டப்படுறான்னு கேட்கும்போது சம்மந்தப்பட்டவர் பதட்டப்படுவார்னு சொல்லும்போது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஸ்டாலின் திராவிட இயக்க கொள்கையோடு நிற்கிறாரு, திமுக கொள்கைகளை ஜாஸ்தி பேசுது, பேசுறது மட்டுமில்லை செயலையும் காட்டுது. கவர்னர் வந்து ஆய்வு பண்ணும்போது திமுக தலைவர் MK Stalinோட அறிக்கைப்படி எல்லா இடத்துலையும் திமுக காரங்க நீங்கள் கவர்னர் வந்து அரசு நிர்வாகத்தில் தலையிடக்கூடாதுன்னு அண்ணா திமுக ஆட்சி காலத்திலே அந்த திராவிட இயக்க கொள்கைகள் அந்த மாநில உரிமைங்கிறதுல நாட்டுக்கு தாடியதற்கு கருப்பு கொடி காட்டினாங்க. ஸோ ஐடியாலஜிக்கலி திராவிட ஐடியாலஜிக்கலில் திமுக தெளிவாக இருக்குது, அதை பேசுது. ஸோ அனைத்து ஜாதிகளுக்கும் அர்ச்சகருங்கிறத பண்ணுது, இடஒதுக்கீட்டில் தெளிவாக இருக்கிறாங்க. இப்படி பல அம்சங்களில் வந்து திமுகவும் தெளிவாக போகும்போது இவங்க தமிழ் தேசியம்ங்கிற இந்த இவங்க கருத்தியல் வந்து திராவிட ஐடியாலஜிக்கு எதிராக தான் அவங்க கொண்டு வர்றாங்க. அப்போ எடப்பாடியும் பன்னீருமா இது பண்ண முடியும்? எடப்பாடியும் பன்னீரும் என்ன ஐடியாலஜியில் இருக்கிறாங்க? அவங்க நீட்டை வந்து ஆதரிச்சுட்டு தானே இருக்கிறாங்க. நீட் நல்லதுன்னு சொல்லக்கூடிய பாஜக கூட தானே அவங்க கூட்டணி வச்சுட்டு இருக்கிறாங்க. இது வேளாண் சட்டத்துக்கு வந்து பாஜக கூட தானே அவங்க நின்னாங்க.
சிஏ அவங்க தானே ராஜ்யசபாவில் காப்பாற்றி விட்டாங்க. ஸோ அவங்க திராவிட கட்சி கொள்கைங்கிறத விட அதில் கொஞ்சம் நீர்த்து போன ஒரு தன்மையில் தான் அதிமுக இருக்குது. திராவிட கொள்கையில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது திமுக தான். அப்போ இவங்க தமிழ் தேசிய கொள்கைன்னு சொல்லக்கூடியவங்க ஆட்சிக்கட்டில் இருக்கக்கூடிய கொள்கையில் ஸ்ட்ராங்காக கம்பேரிட்டிவ்லி அதிமுகவோட ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய திமுகவை எதிர்கொள்கிறது தான் இவங்களுக்குள்ள அரசியலில் வந்து சரியான வியூகமாக இருக்க முடியும். அந்த வியூகத்தில் தான் அவங்க போகிறதா நான் கணிக்கிறேன். எஸ், அரசின் செயல்பாடு ரீதியாக நான் என்ன சொன்னோம் அதை தான் செஞ்சிட்ருக்காங்கன்னு அவர் பாராட்டவே வராரு. அப்படி தான் சொல்ல முடியாது. மகிழ்ச்சி யார் செஞ்சால் என்ன அப்படின்றாரு. ஆனால் கொள்கை ரீதியாக அப்போ திமுகவை எதிர்க்கிறார். அவ்வளோதான். கொள்கைக்கு அந்த அந்த கொள்கை ரீதியாக எதிர்த்தால் அது வாக்காக இன்னும் அவருக்கு வந்து கூட வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக ஒரு அரசு வந்து எந்த ஒரு அரசும் வந்து தான் நல்லா செய்து ஓட்டு அதிகம் வாங்கணும்னு தான் பார்ப்பாங்க. நல்லா செய்யக்கூடிய விஷயங்களே நீங்கள் ஏற்றிங்கன்னா அது காழ்ப்புணர்ச்சி பொறாமணி ஆயிரும். அது கன்ஸ்ட்ரக்டிவ் பொலிட்டிக்ஸுங்கிற அந்த இமேஜுக்குள்ளே நிற்காது. பொறாமையில் இது பார்க்குறாரு. ஸ்டாலினுக்கு செல்வாக்குலையும் புகழ்லையும் பொறாமப்பட்டு பேசுகிறாருங்கிற இது வரும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட இதுகளை வந்து பாராட்டி தான் ஒரு எதிர்கட்சி செய்ய முடியுமே தவிர எல்லாத்தையுமே வந்து கண்ண மூடிட்டு எதுக்க முடியாது. என்ன நிலைப்பாடுன்னா நாம் தமிழரோட நிலைப்பாடு தனிச்சு நிற்பாங்களா மாட்டாங்களாங்கிறதா மேட்ரு. மற்றபடி இடையில பேசுறது புகழ்றது இதெல்லாம் வந்து பெரிய மெட்டீரியலாக வந்து ஒன்றும் பாதிக்காது. இப்போ கூட்டணி போகக்கூடிய கட்சி பாமக மாதிரிப்பட்ட ஒரு கூட்டணி போகக்கூடிய கட்சி திமுக போலுதுன்னா அப்போ அதில் வந்து மக்கள் இவங்க எந்த கூட்டணியிலேருந்து அந்த கூட்டணி போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களோங்கிற ஒரு பார்வை வரும். இவங்க தனித்து போட்டியிடக்கூடிய ஒரு கட்சி நாளைக்கு தனித்து போட்டியிடுவாங்களா மாட்டாங்களாங்கிறதா இவங்களோட கொஸ்டின். அவங்க நாங்கள் போட்டியிடுவோங்கிறத உறுதிப்படுத்துகிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த களம் எப்படி அமையுது, அதில் இவங்க எப்படி அதை எதிர்கொள்கிறாங்க, அதை வச்சு தான் இவங்களோட ரேட்டிங்கும் இவங்களோட மக்கள் ஆதரவும் நம்ம கணக்கிட முடியும். இந்தந்த காலகட்டத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சிறிய விஷயங்களையும் வந்து நம்ம பெரிய அளவில் முக்கிய புள்ளியாட்டு எடுக்க முடியாது. கொள்கைக்கு வாக்கு இருக்கா சார் தமிழ்நாட்டு அரசியலில்? கொள்கையை பார்த்து மக்கள் வாக்களிக்கிறாங்களா? நிச்சயமாக கொள்கைக்கு வந்து ஒரு அடிப்படை கோர் ஓட்டு இருக்குது. அதைத்தான் நான் திரும்ப சொல்லுவேன். தமிழ்நாடு அரசியல் காமராஜ் ஆண்டி காமராஜ் தாங்கிற புள்ளி வரத்தோடு நான் சொல்லுவேன். அதை என்கிட்ட யார் வேணாலும் வாதத்துக்கு வரலாம். நான் தரவுகளோட நிறுவனங்கிறேன். நான் தரவுகளோட நிறுவனங்கிற அது உண்மைங்கிறனால யார் வேணாலும் வாதத்துக்கு வரமாட்டாங்க. இந்த துறைக்கரணாவை கூட நான் வாதத்துக்கு கூப்பிட்றேன். திராவிட இயக்கன்னு பேசக்கூடிய துறைக்கரணாவை கூப்பிட்றேன். நீங்களே ஏற்பாடு பண்ணுங்கள். அண்ணன் தராசு சியாமை கூப்பிட்றேன். சியாமண்ணு ஆமானிட்டாருன்னு நினைக்கிறேன். யார் வேணாலும் நான் கூப்பிட்றேன். அதில் எனக்கு எந்த இதுவும் கிடையாது. ஏன்டா தரவுகள் இருக்குது. காமராஜ் ஆண்டி காமராஜ் தான் தமிழக அரசியலுங்கிறது புள்ளி உரங்களோட 75 வரை நான் தரவுகளோடு இருப்பேன். கலைஞர் கருணாதி என்ன பேசினார், எந்த காலகட்டத்தில் காமராஜர் புகழ்ந்து நான் வரவிட்டாலும் பச்சை தமிழன் வரணும்னு சொன்னார், காமராஜுக்கு எதிராக எந்த காலகட்டத்தில் அரசியல் பண்ணார், ஐயா முத்துராமலிங்க தேவர் காமராஜுக்கு ஆதரவாக இன்னைக்கு இருந்தார், என்னைக்கு எதிராக இருந்தார், ராஜாஜி என்னைக்கு ஆதரவாக இருந்தார், ராஜாஜி என்னைக்கு எதிராக இருந்தார், படையாச்சி எப்போ ஆதரவாக இருந்தாங்க, படையாச்சி மந்திரி பதவி காமராஜ் ஆஃபர் பண்ணும்போது ஆதரவாக போனாங்க 75 வரைக்கும். எஸ் நான் தாராளமாக இன்னைக்கு அரசியல் ஆன்டி ஸ்டாலின் ப்ரோ ஸ்டாலின் அதுதான் தமிழ்நாட்டு ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் லீடர்ஷிப்பை பொறுத்தளவில். ஓகே, ஸ்டாலின் கிடையான தலைவர் இன்னைக்கு இல்லை. ஏன்னா அதிமுக இரட்டை தலைமைங்கிறனால ஸ்டாலின் கிடையான தலைவர் இல்லை. 77 எம்ஜிஆரும் கருணாநிதி இணையான தலைவர் தான். கருணாநிதியோட வாக்கு வலிமை எம்ஜிஆரோட 5% தான் கம்மி. இத்தனைக்கும் கருணாநிதி மிக கடுமையாக விமர்சனம் இருந்த பிறகு கூட சிபிஎம் போன்ற மலையாளி சிபிஎம் எல்லாம் திமுக தலைவர் கருணாநிதியை டெசர்ட் பண்ணிட்டு எம்ஜிஆர் பின்னாடி போன பிறகு கூட 5% டிஃபரன்ஸ் தான். ஸோ கருணாநிதி வர்சஸ் எம்ஜிஆர் தான். அப்புறம் கருணாநிதி வர்சஸ் ஜெயலலிதா தான். நீ ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ங்கிற பொலிட்டிக்ஸ்லாம் ஸ்டாலின் உயர்ந்து நிற்கிறாரு. இதை திமுக கழகத்தை சேர்ந்த யாருமே சொல்லலை. என்னோட கருத்தாட்டு நான் மக்களவைத் தேர்தலில் பிறகு சொன்னேன், இன்றைக்கும் அதுதான் நிலவரம். பட் நீங்கள் கேட்டது ஐடியாலஜிக்கு ஓட்டு இல்லையான்னு கேட்டீங்க. ஐடியாலஜிக்கு ஓட்டு இருக்குது. கோர் ஓட்டு ஐடியாலஜி நம்பி தான் இருக்குது. அண்ணா 15% ஓட்டு 15 எம்எல்ஏக்கள் வராங்கன்னா அதற்கு வந்து அண்ணா கூட பராசக்தி ஹீரோ கருணாநிதி இருந்தார், ராஜகுமாரி ஹீரோ எம்ஜி ராமச்சந்திரன் இருந்தார், ரெண்டு பேர் இருந்தாங்க. இதை தாண்டி கற்றறிந்த நெடுஞ்செழியன் சாதாச்செழியன் ஆசை தம்பி பாபுஷன் நிறைய கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் பத்திரிகை நடத்தின பெரிய தத்துவமேதை டி கே சீனிவாசன் டி கே இளங்கோவனோட ஃபாதர்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஆட்கள் வந்து இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் அவங்க திராவிட இயக்க கருத்தியலை சொல்லி தான் வர்றாங்க. அவங்களுக்குள்ள ஆதரவு வளையம் கிடைச்சது காரணம் படையாச்சியும் நாயக்கரும் வந்து ஆன்டி காங்கிரஸாக ஆன்டி காமராஜா இருந்துக்கிட்டு ப்ரோ காமராஜா போனது பிடிக்காத வன்னியர் சமுதாயம் வந்து பெரிய அளவில் அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. ஆக அவங்களோட மெயின் கோர் இது வந்து திராவிட ஐடியாலஜி தான். அந்த 15 வர்றதுக்கு காரணம் எம்ஜிஆருக்கு பாப்புலாரிட்டி, கருணாநிதிக்கு பாப்புலாரிட்டி. கருணாநிதி பாப்புலாரிட்டி மிக முக்கியமானது. வரலாற்றில் புரட்டு பண்ணக்கூடியவங்க கருணாநிதி அதில் விட்டுட்டு பேசுவாங்க. நம்ம அது நமக்கு தேவையில்லை. கருணாநிதி ப்ளஸ்ஸையும் சொல்லுவேன், கருணாநிதிக்கு மைனஸையும் நாம் சொல்லிட்டு கூடிய ஆள் தானே, உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ கோர் இது வந்து ஐடியாலஜி. மற்ற ஓட்டு வந்து எப்படி வருதுன்னா திமுக அதிமுக வேணான்னு போடுறவங்க அன்னைக்கு எப்படி வருதுன்னா அண்ணா வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆயிட்டார். அண்ணா என்ன சொல்றாருன்னா 15 நான் தலைவர், 15 என்ன தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க. அங்கே 23 டிஎஸ்சி ஆதிமூல நாடார், டிஎஸ் ராமசாமி பிள்ளை, செங்கல் ரெட்டியார், கரையாளர், முதலியார், அண்ணாமலை உடையார், அம்பலம், இப்படி வந்து ஒரு 23 ராஜாஜி ஆதரவாளர்கள், காமராஜ் எதிர்ப்பாளர்கள்.
எல்லாருமே லோக்கலா அவங்களுக்குள்ள சொல்லாக்குள்ளவங்க. அதே மாதிரி ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர், அவர் மூணு எம்எல்ஏ வச்சுட்டு இருந்தார். அவருக்கு மூணு எம்எல்ஏக்கள், முதுகுளத்தூர்ல ரிசர்வ் தொகுதி எம்எல்ஏ, இன்னும் மூக்கையா தேவர் ஒன்று, இன்னொன்று வந்து எம்டி ராமசாமின்னு நினைக்கிறேன், ஒரு தேவாங்கர் செட்டியார், மூணு எம்எல்ஏ அவர்கிட்ட இருந்து இந்த 23 இவங்க எல்லாமே வந்து காமராஜ் எதிர்ப்பாளர்கள். அண்ணா என்ன சொல்றாருன்னா, நாங்கள் தான் ஆல்டர்னேட்டிவ், இவங்க தலை இல்லாத முண்டங்கள்ங்கிறார். எஸ் அண்ணா சொன்ன வார்த்தையை தான் நான் சொல்கிறேன், தலை இல்லாத முண்டங்கள்னு சொல்கிறார். ஸோ திமுக அன்னைக்கு வளர்ச்சி காரணம்னா கோர் ஐடியாலஜியும் தலைங்கிற லீடருங்கிற அண்ணாவும் இருக்கிறாப்புல. இந்த 23+3 வந்து லீடர் கிடையாது. அதாவது முத்துராமலிங்க தேவர கரையாளர் ஏற்றுக்கிட மாட்டார், கரையாளரை தேவர் ஏற்றுக்க மாட்டார், தேவரை செட்டியார் ஏற்றுக்கிட மாட்டார், செட்டியாரை நாடார் ஏற்றுக்கிட மாட்டார், நாடார உடையார் ஏற்றுக்கிட மாட்டார். இப்படி லோக்கலாக செல்வாக்குள்ளவங்க இருந்தாங்க தவிர ஒருத்தர் ஒற்றை தலைமையாக அது வர முடியலை. ஒருவேளை ராஜாஜி வந்திருந்தால் ஒரு தலைமை அவங்களுக்கு கிடச்சிருக்கலாம். ஸோ 57 அண்ணா எமர்ஜ் ஆனது காரணம் திமுகவின் அடிப்படை திராவிட கொள்கையோட அந்த கோர் ஐடியாலஜியும் எம்ஜிஆர் கருணாநிதியோட பாப்புலாரிட்டியும் அண்ணாவின் ஒற்றை தலைமையும் ஐடியாலஜிகளை சொன்ன அந்த எழுத்தாளர்கள், சர்வாதிகாரி, தனியரசு, இன்னும் நிறைய பத்திரிகைகள், இவங்க நடத்தினக்கூடிய அந்த கருத்தியலாளர்களும் எல்லாம் சேர்ந்து தான் அரசியல் சூழ்நிலை, வன்னியர்களோட ஏமாற்றமும். காமராஜர் வன்னியர்களுக்கு 2 எம்எல்ஏ சீட்டு கொடுத்த அதே காமராஜரை படையாட்சி நாயக்கரும் அக்செப்ட் பண்ணதுனால வன்னியர்களோட அந்த இவங்க கூட இருந்த வன்னியர்கள் ஒரு 50% அது ஒரு ஏமாற்றமாக கண்ட அரசியல் சூழ்நிலையும் திமுகத்தை ஆல்டர்னேட்டிவ் ஃபோல்ஸாக கொண்டு வந்தது. ஐடியாலஜி, லீடர்ஷிப்பு, ஆல்டர்னேட்டிவ் ஃபோல்ஸ் அந்தஸ்தில் திமுக வளருது. இதுதான் ஒரு அரசியல் இயக்கம் வளர்றதுக்கு பல காரணங்கள். ஐடியாலஜி, கோர் ஐடியாலஜிங்கிறது முக்கியமான ஒரு புள்ளி. இல்லை சார், கொள்கைக்கு ஒரு கோர் ஓட்டர்ஸ் இருக்காங்கன்னு நீங்க பதிவிடுறீங்க. அப்படி பார்த்தா கொள்கை எதிர்ப்பில் ஆரியமும் திராவிடமும் எதிர்ப்புன்னு திரு சீமான் பயணிக்கிறாரு. அப்படின்னும் போது குறிப்பிட்ட ஒரு கட்சியில் ஒரு பாலியல் சம்பவம் நடக்குது, அந்த இஷ்யூக்கு வந்து உலகத்தில் யாரும் பண்ணாத தப்பா அவர் பண்ணிட்டாரு அப்படின்னு அவர் பேசுறாருன்னா, கோர் ஐடியாலஜி உள்ளவர்கள் குறைதான வாய்ப்பு, வெளிவரதான வாய்ப்பு, இவர் என்ன இதை ஆதரிக்கிறார்ன்ற மாதிரி தானே பார்க்க செய்வாங்க. நான் ஏற்கனவே உங்கள் கேள்விக்கு பதில் சொன்னேன், இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். அதை முடிவு செய்ய வேண்டியது 2024 மக்களவை தேர்தலில் சீமான் என்ன வியூகம் எடுக்கிறாரு, எப்படி போகிறாரு. 1.1 3.7 போனவர், 6.85 போனவர், ஒரு 10% தாண்டி போவாரா இல்லை அதையும் தாண்டி போவாராங்கிறது தான் இது. இதில் வந்து எனக்கு வந்து கிரவுண்ட்லேருந்து வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் வந்து பல விதமாக அவர் வந்து இந்த கருத்தியலும் இது பேசுகிறதும் புதிய இளைஞர்கள் வந்து இதனால் கவரப்படுறாருங்கிற ஒரு தகவல் தான் எனக்கு வருது. இது மத்திய இன்டெலிஜென்ஸுக்கும் இது தெரியும், ஸ்டேட் இன்டெலிஜென்ஸுக்கும் இது தெரியும், தெரியாமல் இருக்காது. பட் நான் இதை எப்போ ப்ரெடிக்ட் பண்ணுவேன்னா, இந்த எலெக்ஷன் டைமில் என்ன வருவாருங்கிறத நான் ப்ரெடிக்ட் பண்ண தயாராக இருக்கிறேன். இப்போ தம்பி ஜெயந்தன் கல்லர், தம்பி பிரசாந்த், தம்பி ஹரிமாதவன் இவங்கள்ட்ட உள்ள இன்புட்ஸ் எல்லாம் எனக்கு வருது. அதில் ஜெயந்தன்லாம் அந்த இன்புட்ஸ் வந்து ஒரு அதிமுக ஃபைட்டிங் ஸ்பிரிட்டோட இல்லாததுனால சீமானை பற்றிய டாக்கு ஜாஸ்தி இருக்குங்கிறத அட் த காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே சீமானுக்கு ஒரு இது வருதுன்னா மதுரையை சுற்றி உள்ள தம்பிகள் சொல்கிறாங்க. இதை நம்ம இன்னைக்கு முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது எலெக்ஷன் டைமில் எப்படி கூட்டணி அமைது, இல்லை எலெக்ஷன் டைமில் தான் அது முடிவாகும் அப்படின்னா, இன்றைக்கு அவர் எடுக்கக்கூடிய வாதங்கள், பேசக்கூடிய விஷயங்கள்லாம் முன்னுக்கு பின் முரணாக இருக்குது அப்படின்ற ஒரு வாதமெல்லாம் இருக்குது. முன்னுக்கு பின் முரணுன்னு அவருக்கு வாக்களித்த மக்கள் கருதுனாங்கன்னா எலெக்ஷன் டைமில் அவர் வாக்கு வாங்கி குறையலாம். எலெக்ஷன் டைமில் தான் அது தீர்மானிக்க முடியல. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது பின்னோக்கி வெளியேறாங்க அப்படி படலாம். அதெல்லாம் பிரச்சனை வராது, இந்த கட்சிக்கும் பிரச்சனை வராது. வீரம் போகிறதுனால பாமக ஓட்டு குறைஞ்சிடல, பூத்த இளங்கம் போகிறதுனால பாமக ஓட்டு குறைஞ்சிடல. அதே மாதிரி நாம் தமிழர் சீமானை நம்பி தான் அந்த ஓட்டுன்னு சொல்லும்போது அது வளர்ச்சி பாதையில் போயிட்டு இருக்கு. ராமதாஸோட ஓட்டு அந்த குட்டையில 4-5 அடிக்கு மேலே ஏறாது. பட் அந்த 4-5 அடிங்கிறது வந்து பூத்த இளங்கனாலேயோ தீரனாலேயோ குறைக்க முடியலைங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி இதுவும் சிங்கிள் பர்சன் பார்ட்டி தான். நாம் தமிழர் இதில் வந்து ஒரு துணை நடிகரோ வில்லன் நடிகரோ ஒரு துணை கதாநாயகரோ கதாநாயகோ எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒரு சிங்கிள் பர்சனுங்கிற அளவுக்குள்ள ஒரு பார்ட்டி தான். ஸோ அந்த சிங்கிள் பர்சனுக்கு அரசியல் நிலைப்பாடு, அதை எப்படி அவர் தேர்தல் இடத்துல கொண்டு போகிறாங்க வச்சு தான் இதோட முடிவு இருக்குமே தவிர, மற்ற டே டு டே அரசியல் நிகழ்வுகள் வந்து அவர் களத்தில் இருக்கிறத காட்டுறதுக்கு தான் ஓடிட்டுருக்குமே தவிர, ஃபைனலாக என்ன ஸ்டாண்டுங்கிறது தான் மெயின். தனிச்சு போகிறாரா என்னங்கிறது தான் மெயின். தனிச்சு போகிறோன்னு சொல்கிறாரு, அதே மையமாக வச்சு தான் அவரோட மக்கள் ஆதரவு என்னங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஒரு நபர் தலைமை அப்படின்றது அந்த கட்சிக்கு எவ்வளோ கை கொடுக்கும் சார்? ஏன்னா ஒரே ஒரு தலைமை தான், அதை நோக்கியுமே பயணிக்க போகுது. ரெண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு வளர்க்கப்படவில்லை, இருந்தவங்களும் வெளியே போயிட்டாங்க அப்படின்னும் போது அந்த கட்சி எந்த அளவுக்கு பலமடையும்? இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு தன்மையில் தான் போயிட்டு இருக்குது. சரி, இங்கே மல்டிபிள் லீடர்ஷிப்பில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் ஆட்சியை பிடிச்சிருக்குது. ஒரு குடும்ப தலைமையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து பலகீனப்பட்டிருக்குது. அதையும் ஒரு பார்வையில் பார்க்கலாம். ஒரே நபர் தலைமையாட்டு ஜெகன் ரெட்டி பவர்ஃபுல்லாக எமர்ஜ் ஆயிருக்கிறாரு. பல அரசியல் சூழ்நிலைகள் தன்மைகளுக்கு தக்கனதான் கூட்டு தலைமையாக சிங்கிள் பர்சன் லீடர்ஷிப்பாங்கிறது முடிவாகுது. நாம் தமிழர் போன்ற கட்சிகள் வந்து சிங்கிள் பர்சன் லீடர்ஷிப்புங்கிறது வந்து பலமாக தான் இருக்கதான் நான் கருதுறேன். இல்லை பலம் தான், ரெண்டாம் கட்ட தலைவர்கள் கட்சிக்கு பலமா பலம் இல்லையா?
அது வந்து அந்த கட்சி தான் முடிவு பண்ணணும். பாரதிய ஜனதா போன்ற கட்சிகளுக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் பலம்ங்கிற லெவலில் தான் போகிறாங்க. காங்கிரஸ் போன்ற கட்சிகள் இரண்டாம் கட்ட தலைவர்களை மாநிலங்களில் வீழ்த்தினதுனால இன்றைக்கி வந்து பலம் இழந்து காங்கிரஸ் கட்சி நிற்கிறதே நாம் பார்க்குறோம். இது வந்து புதுசாக வரக்கூடிய ஒரு கட்சி, ஒரு ஒற்றை தலைமை சிங்கிள் லீடர்ஷிப் இல்லைன்னா ஒரு ஸ்பிளிட் வரும். அண்ணாவுக்கே ஒரு ஸ்பிளிட் வந்தது. சம்பத் வந்து அண்ணா கருணாநிதிக்கு எம்ஜிஆருக்கு முக்கியத்துவம் கொடுத்ததை எதிர்த்து சம்பத் வெளியேறினார். அப்போ கூட்டு தலைமையாட்டு அண்ணா பண்ணதன் விளைவு தான் சம்பத் வந்து வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு. சிங்கிள் பர்சன் பார்ட்டின்னு சொன்னால் அதில் வெளியேறினாலும் ஒன்றும் பிரச்சனை இருந்திருக்காது. சம்பத்தும் வெளியேற்றமும் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அம்மாங் ஈக்குவல் மோர் ஈக்குவலாட்டு அண்ணாவை வந்து எல்லாரும் ஏற்றுக்கிட்டதுனால அது ஒன்றும் பெரிய பிரச்சனையாக வரலை. இன்றைக்குள்ள அரசியல் காலகட்டத்தில் ஹீரோவர்ஷிப்பும் சிங்கிள் லீடர்ஷிப்பும் தான் பெருசாக இருக்குது. இன்றைக்கி பாஜகவு கூட பலதரப்பட்ட தலைவர்கள் தேக வரலாறு கொண்டவங்க இருந்தால் கூட மோடிக்கு சிங்கிள் லீடர்ஷிப்பு, மோடி இஸ் காலிங் த ஷார்ட்ஸுங்கிறோடைய அளவுக்கு மோடிக்கு சிங்கிள் லீடர்ஷிப்பு தான் இன்றைக்கி பாஜகவுக்கே பலமாக இருக்குது. எல்லாரும் சொன்னாங்க, ரங்கராஜ் பாண்டே கூட சொன்னார் பிஎல் சந்தோஷ் தலைவராயிருவார்னார். இப்போ நாம தான் சொன்னோம் மோடி வந்து சந்தோஷினி முடிவெடுக்க மாட்டாருங்க, அவர் வந்து லிங்காயத்தை விட்டுட்டு பண்ண மாட்டார் நம்ம சொன்னோம். லிங்காயத் தான் வந்தார். அப்போ மோடி தான் அதில் ஜனதா கட்சியிலேருந்து வந்த எஸ்ஆர் பொம்மையோட சன்னு, காங்கிரஸ் ஓவிலேருந்து வந்த காமராஜ் லிஜலிங்கப்பா அந்த குரூப்பிலேருந்து வந்த அரசுலேருந்து வந்தவர் இல்லை. பொம்மையை வந்து பசவப்பா பொம்மைன்னு நினைக்கிறேன். தலைவராக மோடி போடுறாருன்னா மோடிக்கு முடிவு அங்கே செல்லுபடி ஆகுது. அப்போ இதில் எத்தனை பேர் வந்து மோடி நஷ்டப்பட்டுட்டுன்னு நினச்சி தங்களுடைய விருப்ப வெறுப்புகளை பண்ணுவங்க? பாஜக பொறுத்தவரையிலையும் தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும், பலரும் தங்களோட விருப்ப வெறுப்புகளை சொல்லி ஏமாறுறாங்க. மோடி என்ன நினைப்பாருன்னு மோடிக்கு நுணுக்கமான அரசியலை சொல்லி நாம் அதில் சொல்ல நடந்துகிட்ருக்கோம். சசிகலா அம்மையார் பற்றி சுப்பிரமணிய சாமியிலேருந்து, ரங்கராஜ் பாண்டியிலேருந்து, கோலாகல சீனிவாசிலேருந்து, நான் மிகவும் மதிப்பிக்கக்கூடிய சத்திரியன் குருமூர்த்தியிலேருந்து எல்லாரும் சொன்னதுமே தவறாக போயிட்டு இருந்து மோடி வந்து சசிகலாவை எப்படி வீ பண்ணுவாருன்னு நாம் சொன்னது தான் சரியாச்சுது. ஸோ இப்போ சிங்கிள் பார்ட்டி லீடருங்கும் போது மோடிக்கு லீடர்ஷிப் தான் அங்கே இப்போ செல்லுபடி ஆகுது. அதை பிடிக்காத சில பேர் வந்து மோடி புகழில் உச்சியில் மோடி போயிட்டாருங்கனால சொல்லுவாங்க. ஸோ பிஜேபிக்கு இன்னைக்கு மோடிக்கு சிங்கிள் லீடர்ஷிப் தான் பெரிய பலமாக இருக்குது. காங்கிரஸுக்கு வந்து அது அந்த குடும்பம் வந்து பலகீனமாக இருக்குது. நாம் தமிழர் கட்சிக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் தேவையா தேவையில்லையா அது அந்த கட்சி முடிவு செய்ய வேண்டிய இல்லை சார். உங்கள் பார்வையில் அது இருக்கணுமா? இப்போ இருக்க போயிட்டு இருக்கிற பயணத்தை வச்சு தான், அந்த கட்சியினுடைய பயணத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் நாம. நிச்சயமாக சிங்கிள் பர்சன் லீடர்ஷிப் தான் நிற்கும். இரண்டாம் கட்ட தலைவருங்கும் போது வந்து கட்சிக்குள்ள ஒரு பிளவுகள் வரும்போது வந்து அதில் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். இப்போ ராஜீவ் காந்தியும் கல்யாண சுந்தரமும் வந்து பாப்புலாரிட்டி ஆனாங்க. சரி, அவங்க வந்து ஒரு பிளவு இது பண்ணி இவங்க ராஜீவ் காந்தி பாக்கும் என்னோட நல்ல நண்பர் தான் ராஜீவ்காந்தி. ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரம் இவங்களை பற்றிய டாக்கில் வந்துடுது. அப்படி ஒரு சிக்கல்கள் உருவாகாமல் சிங்கிள் பர்சன் பார்ட்டியாக போகிறது தான் ஒரு கட்சி வளர்ச்சிக்கு சரியாக இருக்குங்கிறதான் இன்றைக்குள்ள காலகட்டத்திலோட ஒரு ட்ரெண்டு. ஏன்னா இந்த கட்சி வரும்போதே சிங்கிள் பர்சன் பார்ட்டிங்க லெவலில் தான் வந்தது. விஜயகாந்த் கட்சியில் கூட அண்ணன் பன்னூட்டி ராமச்சந்திரன் இருந்தார், ஐநா சபைக்கு போயிட்டு வந்தார், ஈழத்தமிழர் பிரச்சனையை பேசினவர், எம்ஜிஆருக்கு பிறகு இவர் வருவார் சீஃப் மினிஸ்டராங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. ஜெயலலிதாவை ஆளாக்கி விட்டது அண்ணன் பன்னூட்டி ராமச்சந்திரோட அறிவும் அண்ணன் திருநாக்கரசரோட பலமும் தான் காரணங்கிறதும் நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஒரு பண்ருட்டின்னா அவர் பெரிய, அவரும் பண்ருட்டி நந்தகோபாலகிருஷ்ணன் குடும்பம் தான் பெரிய செல்வாக்கில் இருந்த அவர் துணையாக இருந்தார். இன்னும் இதே மாதிரி ஆட்கள் இருந்தாங்க. வைகோவுக்கு வந்து ஒன் தேர்டு மாவட்ட செயலாளர்கள் இருந்தார். அப்போ இவர் வரும்போதே ஆல்மோஸ்ட் அவரோட பேச்சு தரமா அவரோட ஒரு தமிழ் தேசியம் பிரபாகரன் இதோட தானே வந்தார். மற்றபடி பெரிய அளவுக்குள்ள சொல்லக்கூடிய ஆட்கள் யாரும் இல்லாத போது இதே பாணியில் போகிறது தான் அவருக்கு கை கொடுக்குன்னு நாங்கள் இல்லை. ஒரு நபர் தலைமைக்கு பல வரலாற்று தரவுகள் எல்லாம் வேற சில கட்சி பேரெல்லாம் சொன்னீங்க. காங்கிரஸ் எடுத்தீங்க, பாஜக எடுத்தீங்க. ஏன் இருக்கக்கூடிய அவருக்கு நிகராக அவர் ஏற்றுக்கிற கட்சி கூட திருமாவளவன் அவருக்குள்ள இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்கி வச்சிருக்காரு. இன்னைக்கு திருமாவளவன் நாம் தமிழர் சீமான் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணலாம், அது உங்கள் உரிமை, அதில் நான் மறுக்க வரல. திருமாவளவன் மாறி மாறி கூட்டணி போகக்கூடிய கட்சி. இப்போ அவரோட இது வெற்றி பெறாக ஒரே கூட்டணியில் நிற்கிறது பாராட்டத்தக்கது. பாஜகோட அலையன்ஸ்லன்னு 20 வருஷத்துக்கு மேலே நிற்கிறாரு. அது கிறிஸ்தவ முஸ்லீம் மேலே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்குது. இல்லை சார், நீங்கள் பாமகவெல்லாம் எடுத்து பேசுனீங்க. நாம் தமிழர் மாறி கூட்டணி போகக்கூடிய கட்சி தான். அதனால தான் நான் பாமகவை எடுத்து உங்ககிட்ட கேள்வியாக வச்சேன். பாமக எதுக்கு நான் எடுத்தோம்னா, ராமதாஸோட சிங்கிள் பர்சன் மன வலிமைக்கு எடுத்தீங்க. ஆமாம், அதுக்காக எடுத்தேன். அதுவும் வந்து மாறி மாறி கூட்டணி போகக்கூடிய கட்சினி ஆகிட்டு, இன்னும் சொல்லப்போனால் விடுதலை சிறுத்தைகள் கூட 20 வருஷமாக பாஜக எதிர்ப்புங்களை உறுதியாக இருக்குது. ராமதாஸ் வந்து அதில் மத சார்பின்மையாக இந்துத்துவாங்கிறதுல ராமதாஸுக்குள்ள குழப்பம் இருக்குது. அதுதான் ராமதாஸுக்கு பலகீனமாட்டு இருக்குது. ஒரே ஸ்டெடியாக இருக்கிறதுனால வந்து திருமாவளவனுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது. திருமாவளவனும் சரி ராமதாஸும் சரி கூட்டணியை நம்பி போகக்கூடிய கட்சி தான். அதோட தனிச்சு நின்று களமாடக்கூடிய கட்சி இல்லைங்கிறது ரெண்டு வருக்குமே பொருந்தும். தமிழ்நாட்டு அரசியலில் நாம் தமிழர் கட்சியின் எதிர்காலம் அது வந்து தனிச்சு போட்டியிடத பொறுத்தான் இருக்குது. விஜயகாந்த் வைகோவோட கம்பேர் பண்ணேன். அதே மாதிரி
விஜயகாந்த் வைகோ மாதிரி மன வலிமை இழந்து போகிறாங்களா, மன வலிமையோட இருந்து ஃபைட் பண்ணுறாங்களான்னு பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். சீமானுடைய பேச்சுக்கள் அதே போல் அந்த 5 வருட அரசியலாக இருக்கட்டும், இதெல்லாம் நிர்ணயிக்க போகிறது இல்லையா? நிச்சயமாக தனிச்சு போட்டிட்டா தான் அவரை நம்பி உள்ள ஓட்டு. கூட்டணியை கூட போகும்போது செயல்பாடும் அது நிர்ணயிக்க முடியல சார், ஓட்டு அரசியல். நிச்சயமாக செயல்பாடுகளை பார்த்து தான் மக்கள் இது பண்ணுறாங்க. தனிச்சு போட்டியிடும் போது வந்து அவர் என்ன வியூகம் எடுக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்டேட்டஸ் குயோ பொலிட்டிக்ஸாக போகிறாரா, ஃபோல்ஸ் ஃபார் சேஞ்சாக போகிறாராங்கிறது முக்கியம். ஃபோல்ஸ் ஃபார் சேஞ்சுக்கு ஒரு ஆதரவு இருக்கும். இல்லை சார், ஓட்டு போட போகிற அந்த ஒரு நாள்லையும் பட்டனை தட்ட போகிற அந்த 3 மாதம் அந்த தேர்தல் பிரச்சாரத்தை தான் தீர்மானிப்பாங்களா மக்கள்? எஸ், மற்ற இதோட அன்னைக்கு என்ன பரீட்சை எழுதுறது அன்னைக்கு தான். நீங்கள் எழுத தான் படித்தாலும் தேர்வையும் இதையும் அப்படியே பொருந்தும் சந்தேகம்லாம் பொருந்தும். தேர்தலுங்கிறது ஒவ்வொரு அரசியல் தலைவர்களுக்கும் தேர்வு தான். அந்த தேர்வு நேரத்தில் தப்பான நீங்கள் வியூகம் எடுத்துட்டீங்கன்னா விஜயகாந்த் எவ்வளவு சொன்னோம் அவர் நல்லா இருக்கும்னு நினச்சி சொன்னவங்கலாம் நீங்கள் திமுக கூட்டணி போங்க, 60 சீட்டு உங்களுக்கு எவ்வளோ நல்லதுன்னு சொன்னோம். ஒரு மக்கள் தொண்டர் ஐயா அழகிரிசாமி நாயுடோட மகன், அவர் நல்லா இருக்கும்னு நினச்சி சொன்னவங்களெல்லாம் உதாசீனப்படுத்தினார். ஜெயலலிதாவுக்காக சொல்லி ஏதோ வன்மத்திலையும் கால் பண்ணிச்சுன்னு சொன்னவங்களெல்லாம் நம்பி அவர் ஏமாந்தாரா இல்லையா? இன்னைக்கும் தெரியும், இன்னைக்கும் அவங்க குடும்பத்துக்கு தெரியும், ஐயா விஜயகாந்துக்கு தெரியும், அவர் நல்லா இருக்கும்னு நினைச்சவர் மக்கள் தொண்டர் அழகிரிசாமி நாயுடு மகன் பட்டுதலில் சொன்னோம் நாம, அவர் கேட்கலையே? அவருக்கு தப்பாக பரிச்சு எழுதி என்ன பொசிஷன் இன்னைக்கு ஆயிட்டாரு? சரி, தமிழராக ஒன்றிணையெல்லாம் வாங்க, சாதியெல்லாம் தூக்கி தூர போடுங்கன்றாரு. ஆனால் சாதி பார்த்து அவரும் வேட்பாளர் நிறுத்துறன்ற சில பதிவுகள்லாம் சொல்கிறாரு. நிச்சயமாக அவர் பொது தொகுதியில் 16 ஆதி தமிழர்களை நிறுத்தியிருக்கேன், வண்ணார் நாவிதர் குயவருங்கிறதெல்லாம் நிறுத்தியிருக்கேங்கலாம் சொல்கிறாரு, சொல்ல தான் செய்கிறாரு. தமிழராக ஒன்றிணையணும், சாதி பார்த்தெல்லாம் இங்கே வேட்பாளர் நிறுத்தக்கூடாது, சாதியை பார்த்து நிறுத்துறாங்க பாரு திமுகவும் அதிமுகவும்னு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஆனால் தானே சாதியை பார்த்து இவ்வளோ பேர் நிறுத்திருக்கன்றதையும் ஏன் பட்டியல சொல்கிறாரு? கொள்கை முரண்பாடு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, இந்த கொள்கை முரண்பாட்டுக்கு மக்கள் தான் என்ன தீர்ப்பளிக்காங்கன்னு நான் பார்ப்பேன். இல்லை சார், அது உள்ளுக்குள்ள கூட அந்த கட்சியில் கொள்கை முரண்பாடு நான் சொல்லிட்டேன், நீங்கள் சொன்னதை. இந்த கொள்கை முரண்பாட்டுக்கு மக்கள் என்ன தீர்ப்பளிக்கிறாங்க, தனிச்சு நின்று இந்த மாதிரி பொது தொகுதியில் ஆதி தமிழர்களை 39 தொகுதியில் ஒரு 3-4 இது விடுறாரா, மற்ற விளிம்பு நிலை மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரான்னு பார்த்து அதுக்கு மக்கள் என்ன தீர்ப்பளிக்க போகிறாங்கிறத தேர்தலில் தான் பார்க்கணும். சாதி பார்த்து பிரதிநிதித்துவம் திரு சீமானும் கொடுக்குறாரு, மற்ற கட்சி எல்லாரும் சொல்கிறது தானே சொல்கிறாரு, அதுதானே நீங்கள் சொல்கிறது தான் நானும் சொல்கிறேன், அவரே அதை தானே சொல்கிறாரு. சரி, அதுக்கு மக்கள் என்ன தீர்ப்பளிப்பாங்கன்னு மக்களை தான் பார்க்கணும். தமிழராய் ஒன்றிணையும்னு சொல்லி ஜாதி இதை அவர் பேசுறது, முரண்பாடு நீங்கள் சொல்கிறத நான் மறுக்கலைங்கிறத நீங்கள் புரிஞ்சு. முரண்பாடு நான் சொல்ல, முரண்பாடாக வெளியே பார்ப்பாங்க பார்க்குறாங்க, அதனால் அந்த கேள்வி வைக்கிறேன். உங்களோட அந்த கேள்வியை நானும் மறுக்க வரல, அதுக்கு என்ன தீர்ப்பு மக்கள் கொடுக்க போகிறாங்கிறத பார்க்கணும். பொது தொகுதியில் ஆதி தமிழருங்கிறத அவர் தனக்கு ஒரு பெருமையாக தான் பேசுகிறாரு, அவரை தன்னை கிரெடிட்டாக தான் பார்க்குறாரு. எங்கள் தொகுதி ராதாபுரம் தொகுதி, அந்த தொகுதியில் அவர் பரையர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை தான் கேண்டிடேட்டாக போட்டிருந்தார். 10% ஓட்டுக்கு மேலே அவர் எடுத்தாருன்னு தான் நான் கருதுகிறேன். இதே இது வந்து முந்தைய எலெக்ஷனில் ஒன்றுமே இல்லாத இடத்துல 10% ஓட்டு வளர்ந்துருக்காருன்னா அந்த ராதாபுரம் தொகுதியில் வந்து ஆதி தமிழரை நிறுத்தினது அவங்களுக்கு கை கொடுத்ததாக தான் நான் பார்க்க முடியுது. ஸோ ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து யாரையும் அடாப்ட் பண்ண தான் செய்வாங்க. ஏன், மயிலம் தொகுதியில் பரையர் சமூக ஓட்டு நாம் தமிழர் பிரித்ததுனால தான் பாமக ஜெயித்தது. அது பாமக அந்த ஓட்டு வந்து பாமகக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகளுடைய கூட்டணி போக வேண்டிய ஓட்டு, இவர் கொஞ்சம் பிரித்ததுனால 400 ஓட்டில் அவங்க ஜெயித்தாங்க. ஸோ இது எப்படி பார்க்கணும்னா அவருக்கு அதில் வாக்கு லாபம் கிடைக்குதா, கிடைச்சா கண்டி பண்ணுவாங்க. சீமான்ற ஃபேஸ் வேல்யூ எந்த அளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? சீமானுங்கிற ஃபேஸ் வேல்யூ 1.1 to 6.85 வளர்ந்துருக்கு. இது வந்து முப்பாட்டம் முருகன்லேயும் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜ்லேயும் தான் அது வளருது. வேலுப்பிள்ளை பிரபாகரன், முப்பாட்டம் முருகன், அதை கொண்டு செலுத்தக்கூடிய ஒரு பவர்ஃபுல் ஸ்பீக்கர் சீமான். அது மட்டும் இல்லை, சீமானுக்கு இன்னொரு கேரக்டர் என்ன இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், வீரப்பன் கொள்ளக்காரன்னு ரஜினியான்னு சொன்னாப்பில் டாக்டர் ராமதாஸ் வந்து பயங்கரமாக இது பண்ணி என்னெல்லாம் நடந்துன்னு உங்களுக்கு தெரியும். ராமதாஸ் சீண்டதுக்கு வீரப்பனை கொள்ளக்காரன்னு ஜெயலலிதா சொன்னாப்பில்ல. நான் திரும்ப திரும்ப இன்னும் கேட்குறேன், யாராவது ஜெயலலிதா வீரப்பனை கொள்ளக்காரன் சொல்லும்போது டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் ஏதாவது பதில் சொல்லியிருந்தாருன்னா எனக்கு கொடுங்க, எனக்கு 400 பேர் ஃபோன் பண்ணுறீங்க, உங்கள் ஐயா வீரப்பனை கொள்ளக்காரன்னு ரஜினி சொல்லும்போது பொங்கினார், ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டர் சொல்லும்போது பேசாமல் இருந்தாருங்க, இதை நான் சொல்கிறேன். அப்போ சீமான் சொன்னார வீரப்பன் கொள்ளக்காரனா, ஜெயலலிதாவுக்கு என்ன பேர், ஜெயலலிதா கொள்ளக்காரி தானே சொன்னார. ஸோ இந்த மாதிரிப்பட்ட சில தன்மைகள் சீமான்கிட்ட மன வலிமையோட போல்டாக அடிக்கிறார். விஜய் விஜய் ஓட்டெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்லைன்னு சொல்கிறாரு. எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு கமல்ஹாசன் சொல்லும்போது எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளிங்கிறாரு. ஸோ இந்த மாதிரிப்பட்ட சில போல்டாக சில விஷயங்கள் சொல்றதுக்கு ஒரு பேக்கிங் இருக்கும், அது எந்த அளவுக்கு இருக்குங்கிறது மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. இறுதியாக ஒரு கேள்வி சார், மக்கள் நீதி மய்யம் கட்சி சமீபத்தில் ஒரு பொதுக்குழு கூடி அவங்களுடைய விவாதத்தில் வந்து சீமானுடைய நாம் தமிழர் கட்சியோடு இணைந்து பயணிக்கலாம்
அப்படின்லாம் பேசினதாக சில தகவல்கள் இருக்குது. அப்படி சீமானோடு இணைந்தால் அது எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு எமர்ஜாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சீமான் அப்படி எமர்ஜ் இணையதுக்குள்ள வாய்ப்புகள் குறைவுன்னு தான் நான் கருதுறேன். அதாவது மக்கள் நீதி மையம் விரும்புகிறாங்க சீமானோட இணையத்துக்கு. அதில் அவர் அது அவங்க உரிமை. சரி, சீமான் 214 தனிச்சு போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் தான் மீண்டும், அதாவது 39 எம்பி தொகுதியிலையும் தனிச்சு போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் நான் நினைக்கிறேன். அது அப்போ தான் தெரியும். என்னோட கணிப்பு அவர் 39 தனிச்சு பாராளுமன்றத்தில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம்னு நான் கருதுறேன். அவளோட எதிர்பார்ப்பு அதிமுகவை வந்து வைகோ ஆட்சி கட்டில் கொண்டு வர்றதுக்குன்னு இல்லை, முத தோல்விக்கு பிறகு ஜெயலலிதாவை லிட் பண்ணி விட்டார் 98. விஜயகாந்த் அதிமுக ஆட்சி கட்டில் வர்றதுக்கு துணை புரிஞ்சார். சீமான் அப்படிப்பட்ட ஒரு தன்மைக்கு போகாமல் தனிச்சு நிற்கிறது வர, வளர்ச்சி கிடைக்க வர, வளர்ச்சி பாதையிலே போயிட்டுருப்பார் நான் கருதுறேன். 2024 அவர் வாக்கு வாங்கி உயர்ந்ததுன்னா 26 தனிச்சு தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நான் கருதுறேன். சரி, மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார். நன்றி நேர்களை, மீண்டும் ஒரு குடிப்பறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.